எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17 வசனங்கள் 1-3 வரை நான் வாசிக்க கேட்கலாம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். இந்த வசனத்தின் பின்னணியை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல அதிசயங்களை கண்ணார கண்டார்கள், அந்த நாட்களிலும் அதிசயங்களை கண்டுகொண்டே இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அதன் வழியாக அவர்களை வெளியே கொண்டு வந்தார். 10 உபாதைகளை எகிப்து தேசத்திலே செய்து அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். வெள்ளியும் பொன்னையும் எகிப்து மக்களிடத்திலிருந்து எடுத்து கொண்டு வரும்படிக்கு ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு செய்ததை போல நமக்கும் செய்திருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள் என்றால், அந்த வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய மறுத்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் மோசேயை குறித்து, ஆரோனை குறித்து அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவர்களுக்கு எதிராக செயல்படுகிற ஜனங்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் ஒரு முறுமுறுப்பின் மக்களாய் காணப்பட்டார்கள். எண்ணாகமம் 16 அந்த பின்னணியை குறித்து நமக்கு சொல்லுகிறது. 16:1 இவ்வாறாக சொல்லுகிறது, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சையாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுமாகிய பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இந்த ஜனங்களாகிய கோராகு மற்றும் அவரோடு இருந்த 250 பேர், கோராகு மற்றும் அதில் என்ன போடப்பட்டிருக்கின்றால் தாத்தான் ஆபிராம், கோராகு தாத்தான் ஆபிராம் என்ற 3 பேர், அவர்களோடு 250 பேர், அவங்கெல்லாம் பிரபலமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரேல் மக்கள்ல ரொம்ப பெரிய ஆட்கள், சொல்லுங்க யாரு பெரிய ஆட்கள், எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, மோசே ஆரோனையும் பார்த்து சொல்றாங்க, நீங்க செய்வதெல்லாம் ரொம்ப அநியாயம், நீங்கள் ரொம்ப மிஞ்சி போகிறீர்கள், நீங்க வந்து என்ன செய்கிறீர்கள், உங்க இஷ்டத்துக்கு சபையை நடத்துகிறீர்கள் என்று சபையில நடக்கின்ற அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இவர்கள் தங்களுடைய முறுமுறுப்பை கலகத்தை உண்டாக்குகிறார்கள். ஆனால் மோசே என்ன செய்கிறார், மோசேயுடைய ரியாக்ஷனை பாருங்க, மோசே என்ன செய்கிறார் என்று பாருங்கள். 4 சொல்லுகிறது, மோசே அதை கேட்ட பொழுது முகம் குப்புற விழுந்தான். ஒரு பரிசுத்தவானாகிய மனுஷன் தன் மீது அபாண்டமாய் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டை கேட்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், முகம் குப்புற விழுகிறான். பரிசுத்தமா இருக்கிறவங்களுக்கு பொதுவாக ஏற்படுகிற ரியாக்ஷன் அதுதான். உங்களை பார்த்து அபாண்டமா குற்றம் சாட்டு சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க, குற்றம் சாட்டுகளை குறித்து நீங்கள் அவர்களிடத்துல சண்டையிட முதலாவது விரும்ப மாட்டீர்கள். அவன் முகம் குப்புற விழுகிறான். அதற்கு பின்பு அந்த அதிகாரம் முழுவதும் என்ன போடப்பட்டிருக்கு என்றால், அவன் சொல்லுகிறான், நாளைக்கு ஆசாரிப்பு கூடாரத்திற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வருவோம், 250 பேரும் உங்கள் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு அதில் தூபங்களை போட்டுக்கொண்டு நீங்க வாருங்கள், கர்த்தர் யாரை அங்கீகரிக்கிறார், ஆசாரியத்தை ஆசாரியத்திற்கு தலைவராக யாரை அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த இடத்துல தேவனுடைய ஆசாரியத்திற்கு ஆசாரிய தேவனுடைய அந்த கூடாரத்திற்கு முன்பாக நாம் எல்லாரும் முடிவு செய்யலாம் என்று எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வரும்படி சொல்லுகிறான். நாம் வாசிக்கலாம் 10 எண்ணாகமம் 16:10 நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ?
இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? கோராகும், கோராகின் மக்களும் அபிராமும் தாத்தானும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கோராகு தாத்தான் அபிராம் அந்த 250 பேர்களும் சேர்ந்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீர் யார் எங்களுக்கு ஆசாரியராக இருக்க வேண்டியது? ஆரோனாகி அவர் எப்படி ஆசாரியராக இருக்க முடியும்? அவர்கள் ஏற்கனவே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் ஏற்கனவே தேவனுடைய பணிவிடையாளர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு என்ன வேண்டியது? இப்ப வேண்டியிருக்கு அந்த ஆரோன் இடத்தில் இருக்கிற அந்த ஆசாரியத்துவம். அது வந்து என்ன சொல்றாங்க? பிரதான ஆசாரியத்துவம், பிரதான ஆசாரியர் பட்டத்தை எனக்கு கொடுங்க என்று கேட்கிறார்கள். அது என்ன ஆசாரியத்துவத்தை ஆரோன் தான் வைத்துக் கொள்ள வேண்டுமா? மோசேதான் எங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டுமா? நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்குதான் மோசே சொல்லுகிறார், உங்களுக்கு பாருங்க, 10 சொல்லுகிறது, தேவன் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் அவருடைய சமூகத்திற்கு சேர பண்ணினது அற்பமான காரியமா? அப்படின்னா என்னத்தனா, ஏற்கனவே ஆசாரிய வேலைகளை செய்து வருகிறீர்களே, அவருடைய சமூகத்திற்கு உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறாரு, அது உங்களுக்கு அற்பமாக தெரிகிறதா? அது மாத்திரமல்ல, இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களே என்று கேட்டு அந்த ஜனங்களிடத்துல பேசுகிறான். அப்பொழுது பாருங்கள், அடுத்ததாக அந்த வசனம் சொல்லுகிறது, 11 நாம் வாசிக்க கேட்கலாம். இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூடம் கூடினீர்கள், ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான். ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுப்பதற்கு எம்மாத்திரம்? இதனால ஆண்டவர் இந்த சம்பவத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று நமக்கு சொல்ல விரும்புகிறார். இந்த முறுமுறுப்பின் வாழ்க்கையை இந்த ஜனங்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள், சுற்றி உள்ளவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் முறுமுறுப்பின் சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் முறுமுறுப்பை பார்க்கிறோம், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் முறுமுறுப்பை பார்க்கிறோம், நம்முடைய அதிகாரிகளிடத்தில் முறுமுறுப்பை பார்க்கிறோம், நமக்கு கீழானவர்களிடத்தில் முறுமுறுப்பை பார்க்கிறோம். அவர்கள் என்ன சொல்றாங்க? நம்முடைய அதிகாரத்திற்கு அவர்கள் கட்டுப்பட மறுக்கிறார்கள், அல்லது நாம் சொல்லுகிறதை கேட்க அவர்கள் மறுக்கிறார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை யாராவது ஏற்றுக்கொள்ளாமல் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் நமக்கு விரோதமாக முறுமுறுக்கவில்லை, கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். ஹல்லேலூயா! நீங்கள் எல்லாரும், நீங்களும் நானும் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவருடைய ஆசாரியத்துவத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். நாம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 1 நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நாம் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்ப. நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க? நீங்களும் நானும் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் ஆசாரியர்கள் சொல்லுங்க. ஆசாரியர்கள் டெய்லியும் நீங்கள் நானும் ஆசாரியர். என்ன செய்யறாரு ஆசாரியர்? என்ன செய்வார்னா, பலி செலுத்துவார். என்ன பலி செலுத்துவார்? இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன செய்வார்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவார். வாசிக்கலாம், எபிரேயின் புஸ்தகம் 13 நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயரின் புஸ்தகம் 13:15 நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய அவருடைய நாமத்தை துதிக்கும் எல்லாரும் சொல்லுங்க, என்ன கனி? உதடுகளின். ஆசாரியர் என்ன செய்யணும்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரத்தை செலுத்தணும். நல்லதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணும், கெட்டதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணும். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும், நீங்க இயேசுவையும் நானும் இயேசுவை நேசிக்கும் பொழுது என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! நீங்க நினைக்க கூடாது, என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கேன். யோபுவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஏன் அந்த போராட்டம் வந்தது என்று யோபுவுக்கு தெரியாது. ஹல்லேலூயா! ஆனால் அவன் என்ன சொன்னான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You have to always praise God. ஆசாரியர்களாகிய உங்களுக்கு, ஆசாரியர்களாகிய எனக்கு, ரத்தத்தினால் நாம் ஆசாரியர்களாக மாற்றப்பட்ட சொல்லுங்க, ரத்தத்தினால் சொல்லுங்க, ரத்தத்தினால்
நாம் ஆசாரியர்களாக மாற்றப்பட்டோம். நம்முடைய வாயின் கனிகள், உதடுகளின் கனி என்னது? ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரும் ஆசாரிகளாக இருக்கிறோம். நமக்கு ஒரே ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு, அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஆசாரியர்களாக உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை சுமக்கணும். அப்ப நம்மளை சுத்தி யாராவது முறுமுறுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாம. உங்களை பார்த்து யாராவது தேவையில்லாம முறுமுறுக்கிறாங்களா? முறுமுறுப்பாங்க, கண்டிப்பா முறுமுறுப்பாங்க. மோசேயும் ஆரோனையும் பார்த்து முறுமுறுத்தாங்க, அப்ப உங்களையும் என்னையும் பார்த்து முறுமுறுப்பாங்க. இவர் என்ன பெரிய, இவர் என்ன பெரிய ஆளு, இவர் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி முறுமுறுப்பு உண்டாகும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க ஒரு குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக, அல்லது மாணவியாக, மாணவராக, வேலை செய்கிறவராக, அதிகாரத்திற்கு உடையவராக, அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக முறுமுறுப்புகள் வரலாம். ஆனா ஒன்னு மாத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கணும், முறுமுறுப்பு உங்களுக்கு எதிராக வந்து நீங்க ஆசாரியர்களாக பலி செலுத்துகிறவர்களாக இருந்தீங்கன்னா அந்த முறுமுறுப்பு உங்களுக்கு எதிரானது அல்ல. யாருக்கு எதிரானது? கர்த்தருக்கு எதிரானது. அல்லேலூயா. வாசிங்க, இப்ப வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16:11 நான் வாசிக்கலாம். எண்ணாகமம் 16:11. இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும், நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர். நல்லா அழுத்தி வாசிக்கணும். கர்த்தருக்கு, அதாவது மோசேக்கு, ஆரோனுக்கு, ஆரோனுக்கு விரோதமா கூட்டம் கூடினா யாருக்கு விரோதமா கூட்டம் கூடின மாதிரி? ஆரோனுக்கு விரோதமா கூட்டம் கூடின மாதிரி அர்த்தம் கிடையாது. கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் கூடினீர். நீங்க யாராவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா முறுமுறுக்கவே கூடாது, ஏன்னா அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் முறுமுறுக்கவே கூடாது. அப்ப நீங்க நினைக்கலாம், ஏன் அப்ப என்னுடைய பிரச்சனைகளை எப்படி சொல்றதுன்னு கூட நீங்க கேட்கலாம். அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனா நீங்க முறுமுறுக்கும் பொழுது, அல்லது உங்களுக்கு விரோதமாக யாராவது முறுமுறுக்கும் பொழுது, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள் என்று மோசே சொல்லுகிறார். அப்போ யாராவது உங்களுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்கன்னா அதை பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க உங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கல, தேவனுக்கு விரோதமா, கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? மோசே மாதிரி இருக்கணும். மோசே என்ன செய்கிறாள்? அந்த காரியத்தில் தன்னுடைய நீதியை விளங்க பண்ணும்படிக்கு அந்த காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். நாம் பார்க்கலாம், 15 சொல்லுகிறது, மோசே கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கைகளை அங்கீகரியாதிருப்பாயாக, நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதை முதலாய் எடுத்துக் கொள்ளவில்லை, அவர்களுக்கு ஒரு யாதொரு பொல்லாப்பும் செய்யவில்லை என்று சொன்னான். மோசே சொல்லுகிறான், என்னிடத்தில் முறுமுறுப்பதற்கு எந்த நியாயமும் கிடையாது, எந்த அநியாயமும் கிடையாது. அவர்களுக்கு, அவர்கள் என் மேல் அபாண்டமாய் முறுமுறுக்கிறார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறான். அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று தன்னுடைய அங்கலாய்ப்பை சொல்லுகிறான். பாருங்கள், அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது. மோசே சொல்லுகிறார், இந்த கோராகின் புத்திரர் அல்லது கோராகுக்கு சம்பந்தப்பட்ட ஜனங்கள் 250 பேரும், மற்ற எல்லா ஜனங்களும் வேறு விதமாய், சாதாரண விதமாய் மறிக்காமல் வேறு விதமாய் மறிப்பார்கள். அதுதான் கர்த்தருடைய ஆசாரியத்துவத்துக்கு எதிராக அவர்கள் செய்கின்ற முரட்டாட்டத்திற்கு உண்டாகிற ஒரு காரியம், ஒரு தண்டனை என்று சொல்லுகிறார். நீ வாசிக்கலாம். இப்பொழுது 28 வாசிக்கலாம். அப்பொழுது மோசே இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும், அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால், சகல மனுஷரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுகிறது, 30 கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்களை உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவற்றையும் விழுங்கி போட்டதையானால் இந்த மனிதர் கர்த்தர் அவமதித்தார்கள் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகக்குரிய எல்லா மனிதர்களையும் அவருக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கிவிட்டது. அதாவது எதிராக முறுமுறுத்த ஜனங்களை ஒரு புதிய முறையில பூமி பிளந்து உள்வாங்கி கொண்டது, அவர்களை வாங்கி கொண்டது. அப்புறமும் அந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு அடங்கல, ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வசனத்தை தான் பின்னாடி இதெல்லாம் போட்டிருக்கு. அப்ப ஒரு வாதை, பெரிய வாதை வருகிறது.
ஆரோன் 90 வயசு உடையவனாக இருக்கிறான். ஆனால் மோசே சொல்லுகிறார், நீ தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு நடுவாக சென்று அந்த வாதையை நீ நிறுத்து என்று சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, வாதை நிறுத்தப்பட்டது. அப்போது ஆரோன் ஆசாரிய கூடாரத்திற்கு மோசே இடத்தில் திரும்பி வந்தான். அவன் தூப கலசத்தை ஓடிக்கொண்டு போய் என்ன செய்கிறான், வாதையை நிறுத்துகிறான். ஒரு பக்கம் இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், ஆனால் இன்னொரு பக்கம் ஆசாரியன் என்ன செய்கிறான், அந்த ஜனங்களுக்காக வாதையை நிறுத்தும்படி உள்ளே ஓடுகிறான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நமக்கு விரோதமாய் முறுமுறுப்பு வந்தா நம்ம என்ன செய்யணும், அந்த ஜனங்களுக்காக நன்மை தான் செய்யணும். அல்லேலூயா. மோசேயும் ஆரோன் என்ன செய்யறான், நன்மை செய்கிறார்கள். ஜனங்கள் திரும்பவும் முறுமுறுக்கிறார்கள். அப்பதான் அந்த முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவதற்கு, இந்த முறுமுறுப்பை ஓய பண்ணுவதற்கு தேவன் சொல்லுகிறார். நாம் இந்த துவக்கத்திலே வாசித்த அந்த வசனத்தை மீண்டுமாக நாம் ஞாபகப்படுத்தலாம். அப்படி தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களிலே 12 கோத்திரத்தார் இருக்கிறார்கள். அந்த 12 கோத்திரத்தாருடைய கோலை நீ வாங்கு. அல்லேலூயா. கோலை வாங்கி அதை என்னுடைய, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அதில் ஒவ்வொருவருடைய பேரையும் எழுதி நீ என்ன செய்ய வேண்டும், சாட்சி பெட்டிக்கு முன்னாக வைக்க கடவாய். வசனம் சொல்லுகிறது, 4 வசனம் சொல்லுகிறது, அந்த கோலை எடுத்து ஆசாரிய கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தனமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னாக வைத்துக் கொள்ள கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளோருடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், இந்த நாள்ல உங்களுடைய காரியங்கள்ல ஒரு துளிர்ப்பு உண்டாகும். அந்த துளிர் உண்டாவதுனால உங்களுக்கு விரோதமா இருக்கிற முறுமுறுப்புகள், உங்களுக்கு விரோதமா இருக்கிற அவமானங்கள், உங்களுக்கு விரோதமா இருக்கிற நிந்தை பேச்சுகள் எல்லாவற்றையும் என்ன செய்வேன், நான் மாற பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய கோல் துளிர்க்கிறதோ அவன்தான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன். இந்த நாள்ல ஆண்டவர் நம்முடைய கோலை துளிர்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கோல் உலர்ந்து போயிருக்கிறது, 12 கோலை எடுத்து இவர்கள் எனக்கு முன்பாக வைக்கும்படி நீ கட்டளையிடு. யாருடைய கோல் துளிர்க்கிறதோ அவர்களுடைய கோல் துளிர்த்தவர்களுடைய ஆச்சாரியத்துவமே எனக்கு முன்பதாக உண்மையாக இருக்கிறது. இதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கோலை நான் துளிர்க்க பண்ணுவேன், உன்னுடைய நிந்தையை நான் மாற்றுவேன், உன்னுடைய அவமானத்தை நான் மாற்றுவேன், உனக்கு விரோதமாய் இருக்கிற முறுமுறுப்பை நான் மாற்றுவேன், உனக்கு விரோதமாய் இருக்கின்ற எல்லாருடைய அவச்சொற்கள், பழிச்சொற்கள், நீபச்சொற்கள் எல்லாவற்றையும் மாற்றி உன் கோலை நான் துளிர்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னாகமம் 17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆரோனின் கோல் துளிர்த்தது. சொல்லுங்க, ஆரோனின் கோல் துளிர்த்தது. என்னுடைய கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கோல் துளிர்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார் என்றால், உன்னை சுற்றிலும் இருக்கிற முறுமுறுப்பை உன்னை நான் உயர்த்துவதன் மூலமாக, உனக்கு நான் அற்புதமான காரியங்களை செய்வதன் மூலமாக, உன்னை சுற்றிலும் இருக்கிற பழி சொற்களையும் உன்னை சுற்றிலும் இருக்கிற முறுமுறுப்பையும் நான் ஓய பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஓயாம என்ன சொல்றாங்க, குற்றம் சொல்லுகிறார்கள். ஓயாமல் என்னை குறை சொல்லுகிறார்கள். ஓயாமல் நான் குற்றம் சாட்டப்படுகிறேன். ஓயாமல் என்னை சுற்றிலும் முறுமுறுப்பு உண்டாயிருக்கிறது. ஓயாமல் என்னை சுற்றிலும் பழி சொற்கள் உண்டாயிருக்கிறது. ஓயாமல் நான் அவமதிக்கப்படுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்க என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் அதிசயமான காரியத்தை செய்து, உனக்கு நான் அற்புதமான காரியத்தை நடப்பித்து, உன்னை நான் உயர்த்தும் பொழுது உன்னை சுற்றிலும் இருக்கிற முறுமுறுப்பு ஒழிந்து போகும். உன்னை சுற்றிலும் இருக்கிற நீபச்சொல், பழி சொல் விலகி போகும். உன்னை சுற்றிலும் இருக்கிற அவமானத்தின் காரியங்கள் மாறி போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ உன்னை சுற்றிலும் முறுமுறுப்புகள் இருக்கிறதா, உன்னை சுற்றிலும் பழி சொற்கள் இருக்கிறதா, உனக்கு விரோதமாய் எழும்புகிற முறுமுறுப்புகள் உனக்கு விரோதமானது அல்ல, அவைகள் எனக்கு விரோதமானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. ஆசாரியனாகிய உனக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற காரியங்கள் எனக்கு விரோதமாய் சொல்லப்படுகிறது. ஆசாரியனாகிய உனக்கும் எனக்கும் விரோதமாய் பேசப்படுகிற காரியங்கள் எனக்கு விரோதமாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரோனின் கோலை துளிர்க்க செய்ததைப் போல உன்னுடைய கோலை நான் துளிர்க்க செய்வேன். உன்னுடைய கோலை துளிர்க்க செய்து அந்த மக்களுடைய முறுமுறுப்பை நான் ஒழிய பண்ணினதைப் போல உனக்கு எதிராக பேசுகிறவருடைய முறுமுறுப்பை நான் ஒழிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, யாராவது உங்களுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க பதிலாக
தீங்கு செய்யக்கூடாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 37:6 நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய வேதாகமத்தில் 37:6 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன்னுக்கு போல என்னன்னு சொல்லுவோமா? என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். திரும்ப வாசிக்கலாம். என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இந்த நாட்களிலே நீதி கிடைக்காமல் நான் குற்றச்சாட்டு அநியாயமாய் சுமத்தப்படுகிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நீதியை நான் விளங்க பண்ணுவேன், உன் நியாயத்தை நான் என்ன பண்ணுவேன், விளங்க பண்ணுவேன். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். யாராவது இங்க இருக்கிறவங்க, நான் அநியாயத்தை பார்க்கவே இல்லை, எப்போது என் காரியங்கள்லாம் நீதியா நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் ஒரு அநீதி உண்டாயிருந்திருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அநீதி, குற்றச்சாட்டு, முறுமுறுப்பு, அநீதி. பரிசுத்தவான்களாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் குற்றச்சாட்டு, பரிசுத்தவானாகிய ஆரோனுக்கு எதிராக குறை சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எனக்கும் விரோதமாய் குற்றச்சாட்டுகள் வரலாம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் நீதியை நான் வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் நான் விளங்க பண்ணுவேன். அவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:19-20 வாசிக்க கேட்கலாம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். இயேசுவை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கூக்குரல் இடுவதில்லை, அவர் வாக்குவாதம் செய்வதில்லை, அவர் என்ன செய்வதில்லை, வீதிகளிலே சத்தமிடுவதில்லை. அவர் சொல்லுகிறார், நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரி அணைக்காமலும் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை கைவிடவே மாட்டாரு. உனக்கு நியாயத்திற்கு, உன்னுடைய நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. உனக்கு ஒரு நியாயம் உண்டு அல்லவா? உன் நியாயத்தை வெளிச்சத்தை போல பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் அல்லவா? அதற்கு உண்டாகிற ஜெயம், அதற்கு உண்டாகிற வெற்றி கிடைக்கும் வரைக்கும் அவர் உன்னை முறித்து போடுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவதில்லை. நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர் எம்மட்டும் அவர் செய்வதில்லை என்றால் உனக்கு நியாயம் கிடைக்கும் மட்டும் செய்வதில்லை. அல்லேலூயா. யூ வில் ஹேவ் ஜஸ்டிஸ் அண்ட் யூ வில் ஹேவ் விக்டரி. அல்லேலூயா. உனக்கு நியாயம் உண்டு, உனக்கு நியாயத்திற்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. ஆகவேதான் மோசேக்கு அந்த காரியத்தை பயங்கரமாக செய்கிறார். மோசேயை குறித்து ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். ஏராளமான அற்புதங்கள், ஏராளமான அடையாளங்கள், ஏராளமான உண்மையின் காரியங்களை அவன் செய்திருக்கிறான். இந்த நாட்களில் நாம் அநேக நேரங்களிலே நாம் உண்மையாக இருக்கிறோம், நன்மை செய்களாய் காணப்படுகிறோம். ஆச்சாரியத்திற்குரிய வாழ்க்கையினாலே நம்மை அலங்கரித்துக் கொண்டாலும் ஜனங்கள் நம்மை பரியாச சொற்களினால், நீப சொற்களினால், தவறான சொற்களினால் நம்மை அவமானப்படுத்துவதுண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் குற்றச்சாட்டுகள் உண்மையில் எழும்புகிறதை நான் மாற்ற பண்ணுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10-2 இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அநேக முறை நமக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகள் எழும்புவது சத்ரு மனுஷர்களை கொண்டு குற்றச்சாட்டுகளை எழுப்புகிறவனாய் காணப்படுகிறான். அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில நீதி கிடைக்காமல், நியாயம் கிடைக்காமல் நம்முடைய வாழ்க்கையில நாம் தவிக்கிற சூழ்நிலைகளுக்குள் கடந்து போவதுண்டு. நிச்சயமாக அநேகர் இந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் குற்றச்சாட்டுகளை எழுப்புகிறவன் அநேக முறை விசாசானவன், அநேக ஜனங்களை எழுப்பி குற்றச்சாட்டுகளை கொண்டு வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறவராய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பரிசுத்தவான்கள் அவனை ஜெயித்தார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாளை ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உண்டாகிற நியாயத்தையும் நீதியும் என்னுடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் நான் உனக்கு விளங்க பண்ணி நீ அதை ஜெயிக்கும்படி செய்வாய், உன்னுடைய நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆரோனின் கோல் மாத்திரம் துளிர்த்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நம்பிக்கை துளிர்க்கும், உன் வாழ்க்கையில காரியங்கள் மாற்றப்படும்,
உன் வாழ்க்கையில உலர்ந்த நிலவரங்கள் அவைகள் உலர்ந்து போயா இருப்பா இல்லாமல் அவைகள் செழிப்பாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் வாசிக்கலாம் மீண்டுமாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17 நாம் திருப்பிக் கொள்வோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17:8 நாம் வாசிக்க கேட்கலாம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து போதும். துளிர் விட்டதோடு மாத்திரமல்ல அது பூ பூத்தது. ஹல்லேலூயா. துளிர் விட்டதோடு மாத்திரமல்ல அது என்ன செய்தது? பூ பூத்தது. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், உனக்கு நான் நீதியை மாத்திரம் செய்வதில்லை, உன் நீதியில உனக்கு ஆசீர்வாதத்தை காட்டும்படி அதை நான் பெருக பண்ணுவேன். பூ பூத்தது, அதற்கு பின்பு என்ன சொல்கிறது? வாதுமை பழங்களை கொடுத்தது. பூ பூத்து காய் கனிகளை தந்தது. ஒரே நாள்ல பாருங்க, முன்னாடி நாள் வச்சிருக்காரு. 8 முதல் வார்த்தை என்ன சொல்லுது? மறுநாள். சொல்லுங்க, மறுநாள். ஆண்டவர் சொல்ற மறுநாள், ஒரே நாள். சாத்தியமில்லாத அந்த காரியத்தை தேவனுடைய அற்புத வல்லமை ஒரே நாளில் செய்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், உன்னுடைய நீதியை நான் விளங்க பண்ணுவதோடு மாத்திரமல்ல, ஒரே நாளில சில நாட்களில உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய நீதிக்கு ஏற்ற பலனை காண செய்வேன். ஹல்லேலூயா. I will make your life to be blossomed with fruits of righteousness and fruits of justice. Hallelujah. உன்னுடைய வாழ்க்கையில நீதிக்கேற்ற பலனை, நீதிக்கேற்ற கனிகளை நான் காணும்படி செய்வேன். Hallelujah. ஆகவேதான் நம் வாயை திறந்த என்ன சொல்லணும்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிய சொல்லணும். வாயை திறந்து என்ன சொல்லக்கூடாது? தவறான எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது. எனக்கு நடக்காது, என்னுடைய இவர்களால எனக்கு பிரச்சனைகள் என்ற வார்த்தைகளை நாம் என்ன சொல்லக்கூடாது? பேசக்கூடாது. ஹல்லேலூயா. இதனால நம்ம எல்லாரும் சொல்வோம், ஆண்டவரே என் கோலை நீர் துளிர்க்க செய்வது மாத்திரமல்ல, என் நீதியை நீர் ஆண்டவரே துளிர்க்க செய்வது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில நீ நம்பிக்கையை கொடுத்து என்னை நீர் பழங்களினால் நிரப்பி என் வாழ்க்கையை நீர் ஜெயம்பெற செய்கிறவர். ஹல்லேலூயா. எப்படி ஆரோனின் கோல் துளிர்த்து துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததோ, அதே போல இயேசுனுடைய அபரிவிதமான வல்லமை நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கனி நிறைந்த வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். நாம் வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த உலர்ந்து போன கோல் எப்படி கனி கொடுத்தது சொல்லுங்க? இந்த உலர்ந்து போன கோல் எப்படி கனி கொடுத்தது? உலர்ந்து போன கோலுக்குள் என்ன வந்திருக்கணும்? ஒரு ஜீவன் வந்திருக்கணும், ஒரு அற்புத வல்லமை வந்திருக்க வேண்டும். அந்த வல்லமை என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த கோலுக்குள்ள கோல் வந்து பல நாளா வச்சிருக்காரு ஆரோன். அந்த கோல் எப்படிப்பட்ட கோல்? பல நாளா வைத்திருந்த உலர்ந்து போன கோல், அற்புதங்களை செய்த கோல், சிவந்த சமுத்திரத்தை பிளந்த கோல், பல நாட்களாக வைத்திருந்த கோல், அந்த நாளில அந்த கோல் என்ன ஆயிற்று? உயிரடைந்தது. அவனுடைய கோலில பூ பூத்தது, பழங்கள் உண்டாயிற்று. இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, நம்முடைய வாயிலே நல் வார்த்தைகள் உண்டாயிருக்கும் பொழுது, நம்மை சுற்றி இருக்கிற முறுமுறுப்புகளை கண்டு நாம் அஞ்சாமல் கலங்காமல் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில உள்ள நீதியை தேவன் விளங்க பண்ணுவதோடு மாத்திரமல்ல, நம் மூலமாய் கனிகள் பெருகும்படிக்கு அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை என்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. நன்றாக பாருங்க, மோசேயும் ஆரோனும் கடைசி வரைக்கும் அந்த ஜனங்கள் முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. அந்த ஜனங்களை ஒரே நிமிஷத்துல நான் அழித்து விடுவேன் என்று தேவன் சொன்னா. நீங்க 16 போய் வாசிச்சு பாருங்க, நேரம் இல்லாதனால அதை பத்திலாம் நான் சொல்லல. அவர் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை இப்பொழுது நான் அழித்து விடட்டும் என்று சொல்லுகிறார். மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் அழித்து விடாதீரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜனங்களுக்கு என்ன செய்கிறான்? கதறி மன்றாடுகிறான். கனியின் நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆசாரியனாகிய ஆரோனின் வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கை, மோசேயின் வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கை. என்ன கனி நிறைந்த வாழ்க்கை? ஜனங்களுக்காய் பரிதபிக்கிற வாழ்க்கை. அதனால ஆண்டவர் கேட்கிறார், நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்புகள் நம்மை சுற்றி இருக்கலாம், ஆனால் நாம் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தின் மக்களாக, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி கனி கொடுக்க முடியும் என்றால், அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா.
அல்லவா?